பேக் டு மார்னிங் கஃபே. நம்ம முகத்தில் ரொம்ப ஒரு அழகான விஷயம் ஸ்மைலிங்க. ஸோ இதுக்காக நிறைய பெண்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஒயிட்னிங் பண்ணிக்கிறாங்க, டீத்தை வந்து ப்ளீச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக நிறைய கிளினிக்ஸில் வந்து நடக்குது. ஆனால் ஒஹாகுரு அப்படிங்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களோட பல் வந்து பிளாக்காக தான் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக வந்து பல்லை ஒயிட் ஆக்கிறத விட பிளாக்காக இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக வந்து சினமன் அண்ட் நிறைய ஸ்பைசஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த டையை குடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பல் வந்து பிளாக் ஆகிடுமா? இந்த ஒரு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 1970s வந்து பேன் பண்ணிட்டாங்க அந்த ஊரில். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற ஆண்களுக்கு பெண்களோட பல் வந்து கருப்பாக இருந்தால் தான் பிடிக்குமா. இந்த ஒரு நோட்டோட எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எலிமெண்ட்டும் இல்லாமல் நேச்சுரலான அழகு குறிப்புலாம் இந்த பகுதியில் காத்துட்ருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குறது நெயில் கேர். எல்லாருமே பியூட்டிஃபுல் லாங் நெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் நெயில் ப்ராஜெக்ட்னா ஆரம்பிப்பாங்க. ஆனால் ரொம்ப சீக்கிரமாக கட் பண்ணிடுவாங்க. கேட்டால் உடஞ்சிருச்சு பாதையிலையே, நெயில் என்னால் அவ்வளோ லாங்காக வளர்க்க முடியல. அண்ட் தென் எப்போ நெயில் க்ரோ பண்ண நான் ட்ரை பண்ணாலும் ஒன்று நெயிலோட கலர் ஹெல்த்தியாக இல்லாமல் மாறிடுது, இல்லை நெயிலில் ஷைன் குறைஞ்சிடுது. இந்த மாதிரி நிறைய குவரிஸ் எங்கள் கிட்டே இருக்குது. பட் இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் ஹோம் ரெமெடி தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன், விச் இஸ் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரிபடி. ஒரு வாசலின் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி பேசிக் நெயில் கேரை வீட்டில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா வாசலின், இதில் நான் வந்து வாசலின் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் தென் பெப்பர்மெண்ட் ஆயில் ப்ளஸ் விட்டமின் இ ஆயில் நான் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப பெரிய ப்ரெஷியஸ் க்ரீம் எல்லாம் கிடையாது, ஜஸ்ட் பேசிக் வாசலின் ப்ளஸ் பெப்பர்மெண்ட் அண்ட் விட்டமின் இ ஆயில் மிக்ஸ்ட் இன் இட். இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் எல்லாம் என்கிட்ட இல்லை. நான் என்ன பண்ணலான்னா, விட்டமின் இ இருக்கிற மாதிரி ஏதாவது ஹேர் சீரமோ இல்லை ஸ்கின் சீரமோ உங்ககிட்ட அவைலபிளாக இருந்ததுன்னா கொஞ்சம் வாசலினோ அந்த சீரம் ஒரு ரெண்டு டிராப்பையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம் லெட் சி. சி ஹியர் ஹவ் ஜஸ்ட் டேக்கன் இட். நான் இவங்க விரல அப்ளை பண்ணுறேன். பண்ணிவிட்டு நெயில் பஃபர் கிடைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில். பஃபரோட ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ரஃபாக இருக்கும், ஒரு சைடு ஸ்மூதாக இருக்கும். இந்த ரஃப் சைடை ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பஃப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்மூதான சைடை யூஸ் பண்ணி பஃப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஐம் யூஸிங் த ரஃப் சைட். நம்ம முடிக்கு எப்படி ஏஜிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குதோ அந்த மாதிரி நம்ம நெயிலையும் ஏஜிங்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். இப்போ முடியோட ஏஜிங் நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா, முடி வெள்ளையாயிடுது, அது ஒரு சைன் ஆஃப் ஏஜிங். அதே மாதிரி நம்ம நகத்தோட ஏஜிங் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா, இந்த மாதிரியான லைன்ஸ் இருக்கும், ஹார்ட் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியான ஹார்ட் லைன்ஸ் இருந்ததுன்னா உங்களோட நெயிலோட ஏஜிங்கை நீங்கள் அதை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம். இந்த நெயில்ஸோட ஏஜிங்கை டிமினிஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த பஃபிங் அண்ட் நெயில் கேரை இன்னைக்கு எடுக்கிறோம். See here, almost the surface has become smooth. Now I'm using the smoother side. You can see how smooth the nail is without any lines on it. இப்போ இது மேலே நான் ஒரு பாலிஷ் போடுறேன், அது எவ்வளோ ஸ்மூதாக பிளெண்ட் ஆகுதுன்றத நீங்கள் பார்க்கலாம். I'm wiping the excess out of it. See the finish of the finger, so neat and beautiful it is done. இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 minutes process தான். நீங்கள் இதுக்குன்ட்டு மெனக்கடணும், உங்கள் நாளில் நிறைய டைம் ஒதுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் இது ஒரு பேசிக் நெயில் கட் நீங்கள் பண்ணும் போதே இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பஃபிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணும் போது
உங்களோட நெயிலோட லைன்ஸை நீங்கள் டிமினிஷ் பண்ணலாம். அட் த சேம் டைம் உங்கள் நெயில் கேரோ இன்னும் கூட ஸ்ட்ராங்கராக உங்கள் நெயிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் த நெயில்ஸ் வில் லுக் மோர் யங்கர் அண்ட் ஹெல்தியர். ட்ரை யோர் செல்ஃப் அண்ட் லெட் மீ நோ. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்த ரெண்டு பகுதிகளுமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புறோம். அடுத்ததா அறிவோம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு, கண்டிப்பா பாருங்க. நான் உங்களை அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டம்.